இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான்கு கிரகங்கள் ரொம்ப முக்கியம். சுக்கிரன், செவ்வாய், சனி, குரு, இந்த நான்கு பேரும் ரொம்ப முக்கியம். இந்த கலத்திர காரகக்கோளுங்கிறது சுக்கிரன், புத்திர காரகக்கோளுங்கிறது குரு, இரத்த காரகங்கிறது செவ்வாய், ஆயுள் காரகங்கிறது சனி. அதனால் இந்த நான்கு கிரகங்களும் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நான்கு கிரகங்களையும் எடுத்து தான் நம்ம அந்த குழந்தை பாக்கியத்தை வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சுக்கிரனுடைய பலம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, சூரியனோடு சேர்ந்த கிரகம், அது அஸ்தமனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்துரும், மறைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்போ சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அங்கே சுக்கிரனுடைய தன்மை பலம் குறைஞ்சிரும். அப்போ இந்த பெண் என்ன செய்வாங்க, சூரியனும் சுக்கிரனும் இணைந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க மூளைக்கு அதிகப்படியான வேலை கொடுப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை இந்த மூளையே அதிகப்படியாக எடுத்துக்கும். அப்போ அந்த மித்த பாகங்களுக்கு அந்த சத்து போகாது, அதன் காரணமாக இவர்களுக்கு அந்த சுக்கிர பலம் குறைஞ்சிரும். அப்போ அந்த பலமற்ற கரு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கரு உருவாச்சுங்க, ஒரு 10 நாள் தள்ளி போச்சு, 20 நாள் தள்ளி போச்சு, ஆனால் தங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு முதல்ல எந்த பலம் இருக்குங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். இப்போ நான்கு கிரகமும் நல்ல பலத்தில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்போ அஸ்தமனம் அடையாமல் இருக்கணும். அந்த அமைப்பில் பார்க்கும்போது சுக்கிர பலம்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். சுக்கிர பலம் குறைஞ்சா அவங்க மூளைக்கு அதிகப்படியான வேலை கொடுப்பாங்க, அதனால் அவர்களுடைய கரு வந்து குறைவற்ற ஒரு கருவாக போயக்கூடிய வாய்ப்பு, பலமற்ற ஒரு கரு உருவாகி மறையும், அல்லது அந்த வேலையை வந்து செய்யாது. அந்த கரு உற்பத்தியாகி வளரக்கூடிய அந்த வேலையை அந்த உடல் செய்யாது. அதனால தான் இந்த மாதிரி மென்டல் ஒரிஸ் இருக்கக்கூடிய நபர்களை அவங்கள வேலையை விட்டுருங்க, கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வேலையை விட்டுருங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே வேறு ஒரு வேலை ஜாப் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுற காரணம் அதுதான். அதை ஒரு சில பேர் ஏற்றுக்குவாங்க, ஒரு சில பேர் வந்து எனக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா சம்பளம், நான் இதுக்காக அதை விட முடியாது அப்படிம்பாங்க. விட்டுட்டா எனக்கு திருப்பி அந்த போஸ்டிங், ஹெச்ஆர் போஸ்டிங்கோ இல்லை உயர் பதவியோ அல்லது அந்த உயர்ந்த ஒரு சம்பளமோ கிடைக்காது, அதனால் நான் வந்து அதை விட முடியாது அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. பொதுவாக கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு சொல்லி, ஏதாவது ஒன்றை விட்டால் தான் ஒன்று இது பண்ண முடியும். அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான அமைப்பு ஒரு சில ஜாதகருக்கு இருக்கும். மேலும் அடுத்து பார்த்தா சனி, இவர் வந்து ஆயுள் காரகர். இந்த மாதிரி சனியினுடைய பலம் பெற்ற ஒரு ஜாதகர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கடுமையான உழைப்புகளை உழைப்பாங்க. நெத்தி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கிறது என்று சொல்லக்கூடிய கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பர்சன் சொல்லி சொல்லணும். அப்படி செய்யும்போது இவங்க சாப்பிடக்கூடிய சத்துக்களை அந்த உடம்பு அந்த எதிர்ப்பு சக்திகளுக்கே எடுத்துக்கும். அப்படி எடுக்கும்போது அவர்களுக்கு அந்த கரு வளரக்கூடிய சப்போர்ட் தன்மை, அந்த சத்துத்தன்மையை கொடுக்காது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த கரு உருவாகும்போது அந்த கரு நிலைக்காத ஒரு தன்மையை கொடுத்துரும், கரு தங்கவே தங்காது. அவங்க நினைப்பாங்க இன்றைக்கி இதாயிருச்சுன்னு நினைப்பாங்க, அடுத்த நாளே இதாயிரும். அப்படி ஒரு அமைப்பை அங்கே வந்து கொடுத்துரும். அப்போ அந்த உடல் அவங்களோட உழைப்புக்கே, கடின உழைப்புக்கே போயிடுறதுனால உடலில் இருக்கக்கூடிய மித்த பாகங்கள் அந்த சத்தை உடனே எடுத்துரும். அதனால் அவர்களுக்கு கரு தங்காத ஒரு நிலை, பலமற்ற கருவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும். அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு போதிய அளவு ரத்தமே இருக்காது. செவ்வாய் வந்து இரத்தக்காரகம் இல்லை, ரத்தமே இவங்களுக்கு வந்து இருக்காது. அதே சமயத்தில் இவங்களுக்கு இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய ஒரு நோயினுடைய அமைப்பு அங்கே வந்து இருக்கும். இந்த இரத்த சோகையின் காரணமாக இவர்களுக்கு அந்த கருவை கொடுக்காது. இவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே இரத்த நாளங்களை, இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறதுக்கே சரியாக இருக்கும். அப்புறம் எங்கே இங்கே கருவை வளர்க்குறது, கருவை உற்பத்தி செய்கிறது. அப்போ இவங்களுக்கு அந்த கருவை கொடுக்காத ஒரு தன்மையை கொடுக்கும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது குரு, இவர் வந்து டெய்லி தொடர்ந்த இயக்கத்தை கொண்ட ஒரு கிரகம். அதாவது இதயத்துக்கு குருவை வந்து ஒப்பிடுவாங்க. அப்போ அந்த இதயத்தினுடைய செயல்பாடு டெய்லி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை இதயங்களே எடுத்துக்கும். இதயத்தினுடைய செயல்பாட்டுக்கும் இயக்கத்துக்குமே இந்த சத்துக்கள் செயல்பட்டு போயிடும். அதனால் உடம்புல குறைவு பெற்றவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க, குரு பலம் குறைந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதனால் இவர்களுக்கு அந்த கரு சிதைவு, கரு தங்காத ஒரு நிலை, இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அப்போ இந்த நான்கு கிரகங்களை வைத்து இதெல்லாமே பார்த்துக்கோம். அடுத்து எந்த மாதிரியான அமைப்பு இருந்தால், ஜாதக ரீதியான அமைப்பு இருந்தால் இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது, இருக்காதுங்கிறத